ஹை நண்பா, வெல்கம் டு எஸ்பி தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நண்பா, நம்ம சேனலில் வந்து நண்பர்களுக்கு வந்து சில கேள்விகள் இருந்துச்சு. அந்த கேள்வியில் நம்ம ஒரு இது மாதிரி கேள்வி வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும், எது வந்து பெஸ்ட்டான ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மூட ஏபிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது நண்பா. ஹேக்கில் வந்து ரெண்டு இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது நண்பா. என்ன பொறுத்தவரைக்கும் அதிகமாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது மூட் ஆப்பிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது ஆப் ஃப்ரீஃபயரை வந்து மூட் ஏபிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஏற்றி அதில் வந்து ஹேக் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கணும் நண்பா, அதில் வந்து ஹெட்ஷாட் ஹேக்கு, டெலிபோட் ஹேக்கு, எல்லாமே வால் ஹேக்கு, ஸ்பீட் ஹேக்கு, ரன்னிங் மெடிக்கேட்டு எல்லாமே இருக்குது. அடுத்தது வந்து ஸ்கிரிப்ட் ஹேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கிரிப்டை வந்து எப்படிடா, நிறைய பேருக்கு தெரியாது நம்ம ஹேக்குனா என்ன, எப்படி பண்ணுறாங்க, அது வந்து பெரிய விஷயம்லாம், பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. அதை வந்து நீங்கள் ஏற்றி உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும்பா, அண்ட் உங்களாலேயும் ஹேக் பண்ண முடியும். அதில் வந்து சில டெக்னிக்கெலாம் இருக்குது நண்பா. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹேக்கராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எப்படி அவன் ஃபோன் மட்டும் பேன் ஆகாமல் இருக்குது, சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். ஹேக் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கிரிப்ட், வந்து நல்ல ஸ்கிரிப்டாக காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், அவங்க ஸ்கிரிப்ட் வந்து கரீனா கையில் மாற்ற வரைக்கும் பேன் பண்ண மாட்டாங்க. சில ஸ்கிரிப்டை வந்து கரீனாவே வந்து ஹேக் பண்ணுறதுக்காக தராங்க. அது வந்து சில பேர்த்திட்ட இருக்கணும்பா, மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கிடைக்காது அந்த லிங்க்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்கிரிப்ட் ஹேக்காக இருக்கட்டும், மூட பிக்கே, நீங்கள் எந்த ஹேக்கு யூஸ் பண்ணாலும் 24 hours, அதாவது 24 மணி நேரம் நீங்கள் வந்து அந்த ஆப்பை, அந்த ஸ்கிரிப்டோ, ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் ஆப்பாக இருக்கட்டும், அதை ஏற்றி 24 மணி நேரம் இதுக்குள்ளே அந்த இதை வந்து உங்கள் மொபைல்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும்பா. மோட ஏபிக்காக இருந்தால் அன்இன்ஸ்டால் பண்ணிடணும், ஸ்கிரிப்டாக இருந்தால் அந்த ஸ்கிரிப்டை வந்து உங்கள் மொபைல்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும்பா. அப்படி பண்ணால் என்னடா ஆகும் அப்படின்னா, உங்கள் ஃபோன் சஸ்பெண்ட் ஆகாது, பேன் ஆகாது, உங்கள் கூட விளாண்ட ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டு எதுவும் ஆகாது. சப்போஸ் நான் வந்து ஒரு 24 hours மேலே, ஒரு நாள், ஒரு நிமிஷம் மேலே போனால் கூட கன்ஃபார்மாக பேனாக வாய்ப்பு இருக்கணும்பா. இதை வந்து நான் வந்து என்னடா உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரீஜின் புஷ் பண்ணுறப்ப வந்து நம்ம அவங்க ஸ்குவாடில் வந்து ஒரு ஹேக்கரை வந்து கன்ஃபார்மாக கூட்டிகிட்டு வருவாங்க. நிறைய பேர் இதை வந்து பண்ணுறாங்கப்பா. அவங்களுக்குலாம் வந்து உடனே வந்து லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குன்னுபா. நீங்கள் வந்து உடனே வந்து உங்களால் லிங்க் எடுக்க முடியும். அது உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து தரேன். அது வந்து நான் ஒரு குறிப்பிடன்பா, நீங்கள் வந்து நீங்கள் வந்து 24 hoursக்குள்ளே அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் அடிக்கலான்பா. அதை வந்து ஏன்டா நீயே வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டருக்கு சொல்கிற அப்படின்னா, நம்மளை ஒவ்வொருத்தவங்களும் ஒரு லாகான மொபைலு, 999 நிறைய ப்ராப்ளம்னால நம்மளாக ஒரு நாள் கூட கிராண்ட் மாஸ்டருக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கம் நண்பர்களுக்காக இருக்கட்டும், தமிழ் கம்யூனிட்டின்னு இல்லை எல்லா பசங்களுக்குமே இருக்கும். தமிழ் கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஒரு நாள்னாச்சும் நம்ம கிராண்ட் மாஸ்டர் போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தில் இருப்பீங்க நண்பா. உங்களோட ஃபோன் பழைய ஃபோன், உங்களை ரொம்ப லேக் ஆகிற ஃபோனு, ரொம்ப பழசான ஃபோனு, யூஸ் பண்ணாத ஃபோன் உங்கள் டீமெட்டில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுவும் 24 hours 24 மணி நேரத்துக்குள்ளே அன்இன்ஸ்டால் பண்ணிடணும்பா. இப்போ வந்து ஸ்கிரிப்ட் ஹேக் வந்து என்னென்னா, உங்கள் ஃபைல், அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 MB 70 MB வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் கிடைக்கும். அந்த ஃபைலை வந்து உங்கள் டிவைஸ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு ஆண்ட்ராய்டு டேட்டா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் com.ddh ஒன்று ஃபைல் இருக்கணும்பா. அதை வந்து கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள், அந்த இடத்துல இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து, அதாவது இந்த ரெண்டு ஹேக்கில் எதுடா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸ்கிரிப்ட் ஹேக் தான் நண்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு அதுக்கு மேலே யூஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து பேன் பண்ண வாய்ப்பு இல்லை நண்பா. நிறைய ஹேக்கர் வந்து மேக்ஸிமம் ஸ்கிரிப்ட் ஹேக் தான் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது எந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கரீனாவே கூட விட்ட லிங்க்கை கூட யூஸ் பண்ணலாம், அது மாதிரி லிங்க் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ரெண்டில் வந்து மூட ஏபிக்கே வந்து எல்லாமே, அதில் வந்து ஸ்கிரிப்ட் ஹேக்கை விட எல்லா பெனிஃபிட்டுமே வந்து மூட ஏபிக்கில் இருக்குன்பா. ஆனால் மூட ஏபிக்கே வந்து சீக்கிரமே வந்து உங்கள் ஃபோன் போயிடும். என்னடா ஃபோன் போயிடும் அப்படிங்கன்னா, உங்கள் ஃபோனில் அதுக்கு மேலே வந்து ஃப்ரீஃபயரே விளையாட முடியாது. மேக்ஸிமம் 7 நாள் தான் நண்பா, உங்களை வந்து சீட் பண்ணாங்கன்னா வந்து 7 நாளில் உங்களோட அந்த மூட ஏபிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து கன்ஃபார்மாக பேன் ஆயிரும், சஸ்பெண்ட் ஆயிரும், உங்கள் கூட விளையாடுறவங்களோட ஐடி கூட வந்து கன்ஃபார்மாக போயிடும் நண்பா. என்னை பொறுத்தளவுக்கும் ஸ்கிரிப்ட் ஹேக் தான் வந்து பெஸ்ட்டு. ஸ்கிரிப்ட் ஹேக் வந்து உங்களுக்கு ஃபைல் மேனேஜரில் போய் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்பா. இதில் உங்களுக்கு என்னென்ன
தகவல் வந்து வேணும், இன்னமும் ஹேக்கை பற்றி உங்களுக்கு வேணும் ப்ரோ. இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஹேக்கு லிங்க் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கன்ஃபார்மாக எடுத்து போகிறேன்பா. அது வந்து தப்பு, நான் வந்து அதை வந்து தப்புன்னு சொல்ல சரின்னு சொல்லணும்பா. முடியாதவங்க வந்து ரீஜினல் போயிட்டு அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடணும்பா. அதோட நான் என்னோடய குறிப்பாக தான், ஏன்னா நீங்கள் வந்து அதே பொழப்பாக வந்து, அதாவது நீங்கள் ஹேக்கே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு நம்மளோட சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதில் வந்து எந்த தப்பு இல்லை நண்பா. அது வந்து நம் பலதர நம்ம மட்டும் ஹேக் பண்ணல, எவ்வளோ பேர் ஹேக் பண்ணுறாங்க, குறை சொல்கிறவங்க சொல்லி தான் நண்பருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து அதையே பொழப்பாக பண்ணியிருந்தால் தான் தப்பு. தெரியாமல் ஒரு வாட்டி பண்ணுறதுனால என்னை பொறுத்தளவுக்கு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஹேக்கிங்கை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். ரெண்டுல பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன்பா. அதில் வந்து பெஸ்ட்டானது வந்து ஸ்கிரிப்ட் ஹேக் தான்பா. உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இந்த ஹேக்கிங்கில் இது மாதிரி வேறு ஏதாச்சும் ஹேக்கிங் எது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் சொல்லுங்கன்பா. அது வந்து ஹேக் ஆனதையும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட் வந்து ரிகவர் பண்ண முடியணும்பா. அது வந்து நீங்கள் ஹேக் பண்ண அக்கௌண்ட் ஹேக்கர் கூட போன அக்கௌண்ட்டையும் உங்களால் எடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து பக்கு கிளிச்சு இது மாதிரியும் நிறைய பேர் வந்து பக்கெலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்போதைக்கு வந்து என்னோடய ப்ரோ நான் எதுவுமே பண்ணல ப்ரோ, என் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்குன்பா. ஒரே ஒரு குறிப்பு, அவங்களுக்கு யார் யார் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாருக்கு வேணுமோ அந்த ப்ராப்ளம் இருக்கலாம். இருக்கு வந்து சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டு, பேன் ஆன அக்கௌண்ட்டு யாருக்கும் இது மாதிரி இருக்குது ப்ரோ. அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். அது வந்து ரெண்டு மூணு டைப்பில் வந்து உங்களுக்கு ரெக்கவர் பண்ணலாம். என்ன இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ரெண்டு ஹேக் இருக்குது, இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து 24 hours யூஸ் பண்ணி அவங்க ரீஜன் அடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்கிரிப்ட் ஹேக் தான் நம்ம பெஸ்ட்டு. மோடிபிகே யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து உங்கள் ஃபோனும் உங்கள் கூட விளாட்ற எல்லா நண்பர்களும் போயிடுவாங்க. அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. என்னை பொறுத்தளவுக்கும் எல்லா வந்து தகவலையும் சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக இந்த ஹேக்கிங்கை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சொல்லிடுவேன். நீங்கள் அதையே தொழிலாக அதையே நீங்கள் பொழப்பாக பண்ணால் தான் தப்பு. ஃபஸ்ட் டைம் உங்களோட சுச்சுவேஷன்காக சுச்சுவேஷனுக்காக பண்ணுறது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்பா. அவ்வளோ நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும். பை, கெஸ்ட் லவ் யூ ஆல். இந்த வீடியோவுக்கு வந்து எதிர்ப்பு நீங்கள் டிஸ்லைக் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்பா. உங்களை தெரிஞ்சுக்கணும் எது பெஸ்ட்டு, எப்படி பண்ணுறாங்க, அதனால் ஏன் அவங்களுக்கு பேன் ஆகலை அப்படின்னா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அவ்வளோ நண்பா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும். பை, கெஸ்ட் லவ் யூ ஆல். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சொல்லுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து வீடியோ ஷேர் பண்ணணும்பா. ரொம்பவே நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்குது. நம்ம வீடியோ வந்து வியூஸும் போகலான்பா. நிறைய வியூஸ் போகல, சப்ஸ்கிரைப் இருந்தாலும் ஒரு 30-40 இப்படி தான் சம்திங் போயிட்டுருக்கு. அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கணும்பா. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னென்ன வீடியோ வேணும்னாலும் நம்ம சேனலில் போடலாம். ஓகேன்பா. பை, கைஸ், லவ் யூ ஆல். பை.